இதை மட்டும் பண்ணு நண்பா, நீ வந்து என்னோட பெரிய ஆளா வருவ அப்படின்னு சொல்லி நம்ம முகமது சமி வந்து பாத்தீங்கன்னா உம்ரான் மலிக்கு ஒரு அறிவுரை கொடுத்திருக்காரு. அதாவது இப்போ நடந்துட்டு இருக்க இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து சீரீஸ்ல நம்ம முகமது சமி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மேட்ச்ல செம்மையா போலிங் போட்டிருப்பாரு. இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முகமது சமிக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம உம்ரான் மலிக் அண்ட் சமி ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம உம்ரான் மலிக் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னும் பெஸ்டா போலிங் போறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சமி கிட்ட வந்து கேப்பாரு. அதுக்கு நம்ம சமி வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து நல்லா தான் போலிங் போடுற, வாங்கிட்ட இயற்கையாவே நிறைய திறமை இருக்கு, அதெல்லாம் சரியா யூஸ் பண்ண அப்படின்னா கரெக்டான லைன் அண்ட் லென்த்ல போலிங் போட்டாலே போதும், கண்டிப்பா எல்லா பேட்ஸ்மேனாலையும் உன்னால திணற வைக்க முடியும். அதுலயும் முக்கியமா நீ வந்து போடுற பால் எல்லாத்துலயுமே ஸ்டம்ப் லைன்லயே போடு, உனக்கு வந்து கண்டிப்பா அதிக விக்கெட்ஸ் கிடைக்கும். இதை மட்டும் ஒழுங்கா கத்துக்கிட்ட அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து எதிரணி பேட்ஸ்மேன் எல்லாத்தையுமே திணற வைக்கலாம். நீ வந்து வேகமா போடு, ஆனா கரெக்டான லைன் அண்ட் லென்த்ல ஸ்டம்ப் லைன்ல போடு, அப்பதான் உனக்கு வந்து அதிகமான விக்கெட்ஸ் கிடைக்கும். அதை மட்டும் பண்ணு, நம்ம தான் பெஸ்ட் போலர் அப்படின்னு சொல்லி நம்ம சமி வந்து உம்ரான் மலிக்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த ரெண்டு பேரோட காம்போ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.